ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்மேட் சமையல் இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் மட்டன் லிவர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் பவுட்ரு மேக் பண்ணிடலாம் அது எப்படின்னா ஒரு பேன் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி முடு மல்லி எடுத்து போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஸோ வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணி லை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆனோன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதாவது பிளாக் பெப்பர் அதையே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்ல செவக்க வரைக்கும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு இதை பொடியாக மேக் பண்ணி வச்சிடணும் ஸோ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வதைக்கி எடுக்கிறேன்னு பாருங்கள் அதை ட்ரை ரோஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆறுன பிறகு அதை அந்த பொடியை நம்ம நம்ம வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சிடணும் அப்புறவு ஒரு pan எடுத்துடுங்க பேன் எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வந்து லிவரை வந்து மட்டன் ஈரலை வந்து கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம் first ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன பட்டை சின்ன ரெண்டு கிராம்பு போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கோல்டன் கலர் லைட்டாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும் கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம வந்து மட்டன் லிவரை ஆட் பண்ணிடணும் மட்டன் லிவர் வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதில் நல்ல வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் போட்டல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கறியை மிக் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இந்த மட்டன் லிவர் இருக்குல்ல அதே ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து வதக்கி விட்ருங்க அப்படி வதக்கினீங்கன்னா அந்த லிவரோட ஸ்மெல்லு வந்து வராது அந்த மட்டன் லிவரோட ஸ்மெல்லு அதுக்கு தான் நம்ம இப்படி வதக்கி எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வதக்கி ஒரு பாத்திரத்தில் சைடில் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிவிடுங்க ஆயில் சூடான பிறகு ஸோ அது கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொறிஞ்சு வந்த பிறகு திருப்பி இன்னொரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் ஸோ நப்போ வந்து ஒரு வெங்காயம் போட்டு நல்ல கோல்டன் கலர் வந்தோடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் லிவர் மசாலா ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது தான் நம்ம வந்து எல்லா பொடியும் ஆட் பண்ணணும் நான் வந்து இஞ்சி பூண்டு மட்டன் லிவர்லேயும் தடை வச்சிருக்கேன் கொஞ்சம் இதுலேயும் தட்டி போட்டிருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சம் மணமாக இருக்கும் ஸோ இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடி மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ட் அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அது நம்ம அதுலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அந்த பவுட்ரு ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு நீங்கள் காரத்துக்கு ஏற்றால் கூட்டவோ குறைக்கவோ செய்துடுங்க அந்த ரெட் சில்லி பவுட்ரை ஸோ அதே நம்ம ரெட் சில்லி பவுட்ரையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண பிறகு அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி இருக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயமும் மட்டன் ஈரல் போட்டு நல்லா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடணும் ஸோ இப்போ லிவர்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே திருப்பி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா நல்லா அந்த மசாலாவாக நல்லா நல்ல அழகாக வரும் அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு போல் தண்ணியை ஆட் த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சு அந்த லிவர் வந்து கொஞ்சம் கூட நல்லா வேகணும் நல்லா வெ நல்ல சாஃப்டாக வேகது வரைக்கும் நீங்கள் வந்து மூடி வச்சு அதை வேக வைக்கணும் ஸோ கொஞ்சம் அது இப்போ மூடி வச்சு வெந்துட்ருக்கு நீங்கள் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்துட்டான்னு சொல்லிவிட்டு ஸோ எப்போ அது நல்ல வெந்து வருதோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடணும் ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அது ஓரளவுக்கு நல்ல வெந்தாச்சுன்னு தெரியுது ஸோ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்ல ஒரு மசாலா கிரேவியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் கடைசியில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கடைசியில் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் ஸோ அந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பராக ஒரு லிவர் மசாலா ரெடி ஆகிட்டு பாருங்கள் மட்டன் லிவர் மசாலா இதை நீங்கள் ரைஸுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மட்டன் லிவர் மசாலாவை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்